மித்துக்ரிஷ் பிளாக்ஸ் காண்போட வரவேற்கிறது உங்களோட மித்ரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன, ஒரு நல்ல துவரம் பருப்பில் பண்ணுறனால ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1/2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளருங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு 300 கிராம்ஸ் வந்து வரும். அப்புறம் பச்சரிசி, பச்சரிசி வந்து கிறிஸ்பினஸ் உங்களுக்கு தரும். வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 300 கிராம்ஸ் இட்லி அரிசிக்கு ஒரு 150 கிராம்ஸ் வந்து இது பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இட்லி அரிசி கம்மி பண்ணிட்டு இதுவே கூட சேர்த்து எடுத்துக்கலாம். பருப்பு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 1/4 டம்ளர் to 1 டம்ளர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 150 to 200 கிராம்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நல்லா கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இதில் வந்து கருவேப்பிலை டேஸ்ட் எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ கிட்ஸ் வந்து சாப்பிட்ருவாங்க, அதனால் நீங்கள் கருவேப்பிலை வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மல்லி, மல்லி வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி, நெக்ஸ்ட்டு புளி வந்துட்டு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு, குட்டி எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி, அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீரகம் வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன், மிளகு வந்து 1 டீஸ்பூன், சில்லி காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி போட்டுக்கோங்க. எங்களது வந்து காரம் அதிகம், அதனால் நான் வந்து 6-7 சில்லி மட்டும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகாவை வந்து இதிலே போட்டுட்டு நீங்கள் வந்து ஊற வைங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து தனித்தனியாக இருக்காது மிளகா. அதனால் நான் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சோக் ஆயிடுச்சு. நல்லா ஒரு 5 மணி நேரம் நல்லாவே ஊறிடுச்சு. பருப்பு அரிசி எல்லாமே ஊறிடுச்சு. மிளகாவும் பாருங்கள் நல்லா ஊறினால உங்களுக்கு அங்கங்கே திரி திரியாக இருக்காது, நல்லா இதுவாக வரும். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிடலாம். அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் சொன்ன இல்லைங்களா, இந்த திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். கருவேப்பத்தில் போட்டலாம் புளி, மிளகு, சீரகம், மல்லி. உப்பு கொஞ்சமாக எல்லாமே உப்பு போட்டுருங்க. இது மட்டும் அரிசி சொரக்காவை இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க, துருவி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம அந்த மாவில் கலந்துடலாம் சொரக்காடைக்கு. இதுவும் அந்த காரந்தோசோட சேம் மாவு தான். அதில் வந்து இப்போ சொரக்காய் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கலந்துட்டு அதை அப்படியே வந்து நம்ம குட்டி குட்டியாக தட்டிடுறது தான். அதுவும் நான் காமிக்கிறேன். இது வந்து குட்டி குட்டியாக ஊற்றினீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக ஊற்றிக்கோங்க. பெருசாக நம்ம அடைக்கி ஊற்றுற மாதிரி வேணாம். அதை விட இது வந்து நல்லா கிறிஸ்பியாக உள்ளே வந்து சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இது வந்து நீங்கள் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து பண்ணி வச்சுட்டு கூட நெக்ஸ்ட் டே ஆட்டினோடனே உள்ளே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சொரக்காய் துருவி இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இப்படி தட்டிடுங்க. நெக்ஸ்ட் டே கூட ஒரு 1 ஹவர் ஊறினா போதும், நல்லா ஊறிடும். மேலே வந்து ஆனியன் போடுங்க, செம்மையாக டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நல்லா குட்டி குட்டியாக ஆனியன் சாப் பண்ணி வச்சுட்டு மாவுலே எப்பவும் கலந்துரும், அந்த மாதிரி கலக்காமல் மேலே வந்து போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஃபேவரட் டிஷ்ஷும் கூட, நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் மித்துக்ரிஷ் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இருங்க, திருப்பி போட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்துடும். சென்ட்ரில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு வந்து டக்குன்னு வெந்துடும். அதை ஃபஸ்ட்டு எப்போவுமே திருப்பிடுங்க. அவ்வளோதான். இதில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எடுத்திங்கன்னா செம கிறிஸ்பியாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். கிறிஸ்பியாக உள்ள சாஃப்ட்டாக எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் பாய்.